வணக்கம், இது வஞ்சமலர் தமிழ் கிரியேஷன். நீங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரம்ஜான் பண்டிகையின் மகத்துவம் அறிவோமா? வஞ்சமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள். இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் உதவும் பண்பையும் பாரபட்சமற்ற அன்பையும் சகோதரத்துவத்தையும் அனைவரது மனதிலும் விதைத்திடும் நோக்கில் உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியரால் கொண்டாடப்படும் பெரும் விழாதான் ரம்ஜான். ஏழைகளின் பசியை உணர்ந்து அறிந்து கொள்ளவும் தன்னைத்தானே தூய்மை செய்து கொள்ளவும் உடல் ரீதியாக மன ரீதியாக இஸ்லாமிய பெருமக்கள் ஒவ்வொரு வருடமும் சுமார் ஒரு மாத காலம் உண்ணா நோன்பு இருப்பார்கள். உண்ணா நோன்பு என்பது தினந்தோறும் சூரிய உதயத்திலிருந்து சூரியன் மறையும் வரை உண்ணாமல் இருப்பது, அதாவது நீர் கூட பருகாமல் இருப்பது. சூரியன் மறைந்த பிறகு உண்ணலாம் பருகலாம், அடுத்த நாள் சூரியன் உதயம் வரை இப்படி ஒரு மாத காலம் நோன்பு இருப்பது. நோன்பு ஒரு கேடயம் என்கிறார் நபிகள் நாயகம். ரமலான் இஸ்லாமிய நாட்காட்டியில் 9வது மாதம். இம்மாதம் ரம்ஜான் என்றும் ரமலான் என்றும் அழைக்கிறார்கள். ரமலான் மாதத்தில் தான் இஸ்லாமியர்களின் திருமறையான புனித திருக்குரான் பூமிக்கு மனிதனின் வழிகாட்டியாக இறங்கியது. அது மட்டுமல்ல, ரமலான் மாத தலைப்பிறை தென்பட்டதும் உலகத்தில் பல்வேறு பாகங்களில் வாழும் முஸ்லிம்களும் அம்மாதத்தில் நோன்பிருப்பார்கள். ரமலான் மாதத்தை தொடர்ந்து ஷவால் மாதத்தின் தலைப்பிறை தென்பட்டதும் நோன்பு பெருநாளை கொண்டாடுவர். ஒரு மாத காலமாக இறைவன் கட்டளைக்கு முற்றிலும் அடிபணிந்து பசித்திருந்தும் தாகித்திருந்தும் புலன்களை கட்டுப்படுத்தி நோன்பு நோற்ற முஸ்லிம்கள் கடமையை நிறைவேற்றிய மகிழ்ச்சியையும் களிப்பையும் இப்பெருநாள் தினத்தன்றுதான் அடைவார்கள். பகலில் நோன்பிருந்து இரவில் திருக்குரான் ஓதப்படுவதை கேட்ட இறையாருக்கு, யா அல்லாஹ், நான் இந்த அடியவர்கள் உண்ணாமல் பருகாமல் உள்ளத்து ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள விடாமல் தடுத்து வைத்திருக்கும் இவருக்காக நான் இன்று செய்யும் பரிந்துரையை ஏற்றுக்கொள்வாயாக. நீண்ட நேரம் உண்ணாமலும் பருகாமலும் இருப்பதால் ஏற்படுகின்ற நோன்பாளியின் வாய் மனமானது கஸ்தூரியின் நறுமணத்தை விட மேலானது என்கிறார் யா அல்லாஹ். ஈதூர் பித்தூர் என்று அழைக்கப்படும் ஈகை திருநாளானது சமாதானத்தை இவ்வுலகில் பரப்பும் நோக்கில் இஸ்லாமியர் கொண்டாடப்படும் ஒரு உன்னத பெருநாள். மனித வாழ்க்கையில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் கணக்கு இருக்கிறது. நாம் செய்யும் நன்மைகள் தீமைகள் நாம் இறப்பிற்கு பிறகு நம்மை வந்து சேரும். எனவே அல்லாஹ்வின் கட்டளைப்படி நாம் திருக்குர்ஆன் படி வாழ்ந்தால் நம்மிடையே மறும் மலர்ச்சியை உருவாக்கி ஆரோக்கியமான நல்ல சமுதாயத்தை உருவாக்கி விடலாம் என்பது இஸ்லாமியரின் ஆழமான நம்பிக்கை. ரமலான் மாதத்தில்தான் இறைவனின் திரு தூதரான முகமது நபி திருக்குரான் வசனம் இயற்றப்பட்டதால் 30 பாகங்களை கொண்ட திருக்குரானின் அத்தியாயங்கள் அனைத்தும் ஒவ்வொரு இரவு தாராவிக் தொழுகையின் போது ஓதப்படும். ரமலான் மாதத்தில்தான் திருக்குரான் ஓதுபவர்களுக்கு அபரிமிதமான நன்மைகள் கிடைக்குமாம். இந்த மாதம் தான தர்மம் அதிக அளவில் செய்யப்படும் மாதம். 30 நாட்கள் நோன்பிருந்து முடிவில் ஈகை பெருநாள் கொண்டாடும் போது அன்றைய தினம் புத்தாடை அணிந்து ஆண்கள் தொழுகைக்கு சென்று பின்னர் ஒன்றாக அமர்ந்து நண்பர்களோடும் உறவினர்களோடும் உணவை பங்கிட்டு உண்ணுவார்கள். இந்த ரமலான் இஸ்லாமியருக்கு மிகுந்த நன்மைகளையும் அவர்களின் வேண்டுதல்களையும் யா அல்லாஹி நிறைவேற்றுவார். அனைவருக்கும் ரமலான் தின வாழ்த்துக்கள். நன்றி.